எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ஆரஞ்ச் சாக்லேட் சிப் மஃபின். இது ரொம்ப ஈஸி செய்யறது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆரஞ்சுக்கு உள்ள அந்த ஃப்ரூட்டை எடுத்து மிக்சியில போட்டுட்டு லைட்டா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து ஒரு பவுல்ல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு அந்த இதுக்கு யூடியூப் வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல வந்து நான் கொஞ்சம் சர்க்கரை வெல்லம் அதை ஆட் பண்றேன். வெல்லத்துல கொஞ்சம் தூசி இருக்கும், அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது ஃபுல்லா மெல்ட் ஆன உடனே வந்து ஒரு ஸ்ட்ரெய்னர்ல போட்டு நீங்க அதை அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நான் அரைச்ச உடனே திருப்பி இந்த லிக்விடை வந்து நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போறேன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணியிருக்கிற அந்த ஆரஞ்சு பல்பை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணும். ஓகே, வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண உடனே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன உடனே இதுல வந்து நம்ம வந்து மாவு போடணும். நான் இதுல வந்து நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணி செய்ய போறேன். நீங்க மைதா மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் கோதுமை மாவே இந்த கப் கேக் மஃபின் வந்து ரொம்ப சாஃப்டா தருது. ஸோ கோதுமை மாவு போட்டுட்டு அதுல கொஞ்சம் பேக்கிங் சோடா உப்பு போட்டுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டா கட்டி இருக்கும், ஆனா பிரச்சனை இல்லை. நீங்க அதை அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அது சரியா வந்துடும். அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ என்ன செய்யணும்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துட்டு ஒரு மஃபின் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த கப் கேக் கேசஸ வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்து அந்த மஃபின் பேட்டர், இல்லைன்னா உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஸ்பூனை வச்சு கூட இதை ஃபில் பண்ணலாம். ஆனால் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வந்து உங்களுக்கு ஈவனாட்டு தரும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு நல்லா அந்த மஃபின் ட்ரேயில் வந்து அந்த இதை வச்சு ஃபில் பண்ணிடுங்க. அது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ என்ன கவனிக்கணும்னா இது இந்த பேட்டர் வந்து கேக் பேட்டர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ஸோ இது செஞ்சு முடிக்கும்போது கரெக்டாக அது ஹாட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு டாப்பிங்ஸ் வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா எதுவுமே போடாமல் கூட செய்யலாம். ஸோ இது இப்போ நான் வந்து இது அவனில் வச்சு ஒரு 20 to 25 minutes பேக் பண்ண போகிறேன். அது நல்ல கோல்டனாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஒரு 5 minutes அந்த ட்ரேலேயே கூலான உடனே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.